அழகை அழகாய் ஒரு கோப்பையில் ஆரம்பிப்போம் நெருங்கி. இறைவன் படத்துலேருந்து வீடியோ சாங் விட்டுருக்கான்னு சொன்னாங்க. இந்த சாங் வந்து செம வைப்பாக இருக்குது. இந்த சாங் விட்டு ஒன் டே ஆகுது, இருந்தால் பரவாயில்ல. நம்ம ட்ரெண்டிங் 15ல இருக்குன்னு சொன்னாங்க. 15 நம்பரில் ட்ரெண்டிங்கில் இப்போ யூடியூப்பில் போயிட்டுருக்குது. அழகை அழகை அவள் மீண்டும் ரசித்தான் அப்படி நயன்தாராவை நம்ம இவரு பாடுற மாதிரி குறைச பாடுற மாதிரி வந்திருக்குது இந்த பாட்டு. ஜெயம் ரவியும் நம்ம நயன்தாரா வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்களோட என்கேஜ் வச்சதுக்கப்புறம் இந்த பாட்டு வர மாதிரி எடிட் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. நம்ம நயன்தாராவும் நம்ம ஜெயம் ரவியும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக வந்து லவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி செம சூப்பராக லைஃப் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற அந்த கொலைகள்லாம் வந்து நம்ம ஜெயம் ரவி கண்டுபிடிக்க போவார். அதில் நடக்கிறதா வந்து இறைவன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பட டைட்டில். இந்த பாட்டு எனக்கு செம வைப்பாக இருக்குது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா என்னன்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். மேலும் நிறையா தகவல் தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா அப்டேட் உடனே கொடுப்போம். அதேமாதிரி ஜெயம் ரவியும் நம்ம நயன்தாராவும் ஒரு பிக்னிக் டூர் போவாங்க. அங்கே போய் காபி ஷாப்பில் காபி சாப்பிட்ருக்கும்போது நயன்தாரா வந்து நம்ம ஜெயம் ரவியை பார்த்து லவ் பண்ணிட்டு இருப்பான் தான் சொல்லணும். அவங்க காபி ஊற்றுறது கூட விட்டுருவாங்க. அப்படியே ஜாலியாக வந்து அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதை வந்து யார் மாத்திரா எதுக்கு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இறைவன் அப்படின்னு சொல்லி படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். படம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். மேலும் நிறையா தகவல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வீவர்ஸ்.